ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது நம்ம சமையல், இது நம்ம இடம். திஸ் இஸ் கௌஷிஸ் கிச்சன். இன்றைக்கி கௌஷிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி. சைனீஸ் ஸ்டைலில் வாவல் வறுவல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் தென் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலை புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரெசிபி போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில், எனி ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 1 கப் ஆஃப் கார்லிக், நல்லா ஃபைனாக சாப் பண்ணி கார்லிக் போட்டுக்கோங்க. அண்ட் 1 கப் ஆஃப் ஜிஞ்சர், எந்த அளவுக்கு பெருசாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் பெருசாக கடிச்சு சாப்பிட்ற மாதிரி போட்டிருக்கேன். ஃபைன்லி சாப் வந்து பண்ணிடுங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ரெட் சில்லி வந்து ஒரு 3 ரெட் சில்லி நல்லா ஃபைன்லி சாப் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது கிடைக்காது, சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் க்ரீன் சில்லி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள். எல்லாமே ஓரளவுக்கு நல்லா லைட் கோல்டன் கலர் ஆகிறதுக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் டொமேட்டோ கெச்சப், ஸோ அதை வந்து ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி சாஸ், அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சோயா சாஸ், அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் க்ரீன் சில்லி சாஸ். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா வந்து எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் குறிப்பாக வச்சுருக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கவே வேண்டாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வினிகர், ஸோ 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பார்பிக்யூ சாஸ், அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயிஸ்டர் சாஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இதுவும் நல்லா வந்து இதோட எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். அதோட 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பேப்பர் பவுடர் அண்ட் சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த சால்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஆயில் வந்து நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஆயில் பெரிஞ்சு வர்ற அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே பொறுமையாக வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப அமேசிங் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நல்லா எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 1 கப் ஆஃப் வாட்டர், அதாவது உங்களுக்கு சாஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உள்ள தண்ணியை இந்த டைத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து சாஸ் வந்து எந்த அளவுக்கு செய்கிறேன்னா, ஒரு 3 ஃபுல் வாவல் மீன் தேவையான சாஸ் வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதனால் எல்லாமே 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு மீனுக்கு தான் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே 1 டேபிள் ஸ்பூனுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நான் சொன்ன சாஸ் எல்லாமே. ஸோ அதுதான் கணக்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு மீன் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள், ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஸோ இதுதான் வந்து கரெக்டான பதம். இதை வந்து நம்ம இப்போ கீழே இறக்கி வச்சலாம். இதுக்கப்புறம் நம்ம மீனை ரெடி பண்ணுவோம். ஒரு ஃபுல் சைஸ் வாவல் மீன் எடுத்திருக்கேன். அந்த வாவல் மீனை வெட்டி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இதை இன்னமும் நம்ம வந்து மேற்கொண்டு சைடில் வந்து கிராஸ் பண்ணி லைட்டாக வெட்டி வச்சுக்கிடுவோம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம மாவு வந்து தடவுறப்ப எல்லா பக்கமும் ஈக்குவலாக வந்து சூப்பராக வந்து அப்படி கவர் ஆகும் அந்த மீனில். அதனால் எல்லா பக்கமும் லைட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ இதுக்கு தேவையான மாவை வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மட்டும்தான் எடுத்திருக்கேன். உங்கள் மீன் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதில் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் அதோட வந்து பெப்பர். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஈக்குவலாக கலக்குறீங்களோ அந்த அளவுக்கு மாவு, உப்பு, பெப்பர் நல்லா ஈக்குவலாக கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம அந்த மாவை அப்படியே உள்ளே வந்து நம்ம கீறி விட்ட இடத்துல ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிடுவோம். ஏன் நம்ம உள்ளே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, வெளியில் மட்டும் ஆக்சுவலாக இது வலுவலுன்னு இருக்கிறதுனால மாவு வந்து ஒட்டாது, அதனால தான் அங்கங்கே நம்ம கீறி வச்சுருக்கோம். ஸோ உள்ளே வந்து நல்லா வந்து ஸ்டஃப் பண்ணி வைக்கிற மாதிரி நல்லா மாவை ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி மேலே வந்து நல்லா தடவி வச்சுருங்க. ஸோ நல்லா தடவுனீங்க அப்படின்னா தான் அதை நீங்கள் இப்படி தட்டுனீங்க அப்படின்னாலே உதுந்துரும் ஆக்சுவலாக. அதனால தான் நம்ம அங்கங்கே கீறி வச்சுருக்கோம். ஸோ நல்லா ஒரு மீனை வந்து எந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணி நீங்கள் தடவணுமோ அந்த அளவுக்கு தடவி வச்சுருங்க. இது தடவனோடனே நீங்கள் உடனே வந்து இமீடியட்டாக ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணணும். அதனால் இன்னொரு பக்கம் ஆயிலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம். ஒரு கடாயில் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ரொம்ப ஊற்ற வேண்டாம், கம்மியான அளவுக்கு ஆயில் ஊற்றுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க மீனை இதில் அப்படியே போட்டுடலாம். லோ ஃப்ளேமில், நோ ஹை ஃப்ளேமில் வந்து தயவுசெய்து வந்து யூஸ் பண்ணாதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக கோல்டன் ப்ரௌனில் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நம்ம வெறும் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கனால அது பார்க்க வந்து கோல்டன் ப்ரௌனாக தெரியாது. ஸோ ரொம்ப கோல்டன் ப்ரௌனாகவும் எடுக்க வேண்டாம், ஓரளவுக்கு கிறிஸ்பினஸாக இருந்தால் போதும். அதே மாதிரி மீன் போட்டோன்னே நீங்கள் ஓயாமல் கரண்டி போடவே கூடாது. ஸோ கரண்டி போட்டிங்க அப்படின்னா மாவு ஃபுல்லாக வெளியில் வந்துடும். கரண்டி போடாமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும், செகண்ட் ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆகும், தட்ஸ் ஆல். ஸோ கரண்டி போடவே வேண்டாம், அதுவே ஃப்ரை ஆகிடும். இதை அப்படியே நம்ம பிளேட்டில்
பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ சூப்பராக வந்து நமக்கு மீன் ரெடி ஆயிடுச்சு. இது கிறிஸ்பியாக நல்லா அமேசிங்காக இருக்கும். ஸோ இதை அப்படியே நான் உங்களுக்கு பிளேட்டில் ப்ரெசென்ட் பண்ணி காமிச்சிடுறேன். நம்மளோட சாஸும் ரெடி ஆயிடுச்சு, நம்மளோட மீனும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இதை பிளேட்டில் ப்ரெசென்ட் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீனை எடுத்து வச்சுருவோம். அதோட நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற நம்மளுடைய சைனீஸ் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே மேலே ப்ரெசென்ட் பண்ணிட வேண்டியதான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வந்து ஒரு ஃபிஷ், அதாவது வாவல் ஃபிஷ் ஃப்ரை வந்து அமேசிங்காக சைனீஸ் ஸ்டைலில் வந்து ரெடி ஆகிருக்கு. வினிகரில் ஊற வச்ச கேரட் அண்ட் பீட்ரூட் அண்ட் கேபேஜ் இது எல்லாமே வினிகரில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதுவும் ரொம்ப அமேசிங் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் நான் வந்து ஒரு டெக்கரேட்டுக்கு வந்து அங்கங்கே வந்து வைக்கிறேன். ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து சைனீஸ் ஃபுட்டை வந்து நம்மளால் வீட்லேயும் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ உள்ள ஃப்ரை பண்ண அந்த மீன் அந்த அதனோட சாஸையும் சேர்த்து சாப்பிட்றப்ப சான்ஸே கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கும் சரி ஃபேமிலிக்கும் சரி ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வெரைட்டிஸான வித்தியாசமான ரெசிபிஸோட மீண்டும் சந்திப்போம். இது நம்ம சமையல், இது நம்ம இடம். திஸ் இஸ் கௌஷிஸ் கிச்சன். கீப் சப்போர்ட், கீப் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.